உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆமா தமேந்தி, இப்பவும் உனக்கு சூப்பர் செஃப் டைட்டில் வின் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கா? அதுவும் நல்லன் மாதிரி ஒரு பெரிய செஃப் தோக்கடிச்சு ஜெயிச்சிருவீங்களா? சார், எல்லாராலையும் எல்லாமே முடிஞ்சிடுறது இல்ல. தான் மேல நம்பிக்கை வச்சு கடைசி வரைக்கும் விடாம முயற்சி பண்றவங்க தானே ஜெயிப்பாங்க. நானும் விடாம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவேன். நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? நலனை தாண்டி, அதாவது உன்னுடைய ஹஸ்பண்டான நலனை தோக்கடிச்சு உன்னால இந்த டைட்டில ஜெயிக்க முடியுமா? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. எப்படியாவது அவருக்கும் எனக்கும் சண்டை வர மாதிரி ட்விஸ்ட் அடிச்சு விட பிளான் பண்றீங்க, அப்படிதானே? என்ன தமேந்தி, பதிலே காணோம். உன் ஹஸ்பண்டியே தோக்கடிச்சிருவியா நீ? சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, நானும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கறதெல்லாம் எங்களோட வீட்டுக்குள்ள மட்டும்தான். வெளிய வந்துட்டா நானும் இவரும் வேற வேறதான். அதுவும் இந்த போட்டிய பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் போட்டியாளர்கள் தான். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நாங்க ரெண்டு பேரும் ரைவல்ஸ். என்ன நலன், தமேந்தி சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் சார். எங்களுக்குள்ள தொழில் போட்டி வேற, குடும்ப உறவு வேறன்னு ரெண்டு பேருமே தெளிவா பேசி முடிவு எடுத்திருக்கோம். அதனால வெளிய நான் எடுக்கிற முடிவுகள்ல இவரு தலையிட மாட்டாரு. இந்த போட்டிய பொறுத்த வரைக்கும் நான் உயிரை விடவும் மேல நினைக்கிற என் அம்மாவோட மெஸ்ஸ பணையமா வச்சிருக்கேன். அதனால என் உயிரை கொடுத்தாவது இந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். இந்த போட்டி எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சந்திக்க நான் தயாராகவே இருக்கேன் சார். என்ன இந்த பொண்ணு, நம்ம முன்னாடி வாயை திறந்து பேசவே பயப்படுவா? இப்ப இந்த அளவுக்கு தைரியமா பேசுற, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லையே. என்னடா இவ இந்த அளவுக்கு தைரியமா பேசுறாளேன்னு யோசிக்கிறீங்களா சார்? எல்லாமே இப்போ கொஞ்ச நாள்ல கத்துக்கிட்ட பாடம் தான் சார். இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஒரு தைரியம் வரும் பாத்திருக்கீங்களா? இப்ப நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன். என்கிட்ட இருந்தது என் அம்மாவோட மெஸ் மட்டும்தான். இன்னைக்கு அது என்கிட்ட இல்ல. இந்த போட்டியில நான் ஜெயிச்சாதான் அது எனக்கு கிடைக்குங்கிற நிலைமையில என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு தான் சார் நான் போராடுவேன். என்னோட தகுதிக்கு இந்த மாதிரி போட்டி பயங்கர சவாலாதான் இருக்கும். ஆனா அதுக்காக என்னை எந்த அளவுக்கு தயார்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு தயார்படுத்தி நான் போராடுவேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.